தொடர்ந்து இரண்டாவது நாளாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வு. ஒன்றிய அரசிற்கு வாகன ஓட்டிகள் லாரி உரிமையாளர்கள் கண்டனம். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்ட 56 தமிழ்நாட்டு மீனவர்கள் விடுவிப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் தொடர் நடவடிக்கைக்கு மீனவர்கள் நெஞ்சார்ந்த நன்றி. ஆசிய மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் நோய் தொற்று அதிகரித்து வருவதால் மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். முகக்கவசம் மற்றும் சமூக இடைவெளியை கட்டாயம் கடைபிடிக்குமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். ஜெயலலிதா மரணம் குறித்து ஓ பன்னீர்செல்வத்திடம் 9 மணி நேரம் துருவி விசாரணை. 2 நாட்கள் நடைபெற்ற விசாரணையில் 165 கேள்விகள் கேட்ட ஆறுமுகசாமி ஆணையம். ஜெயலலிதா மரணம் குறித்து சசிகலாவிடம் விசாரணை நடத்த கோரி தர்ம யுத்தம் நடத்திய ஓபிஎஸ். ஜெயலலிதாவிற்கு எதிராக சசிகலா எந்த சதித்திட்டமும் தீட்டவில்லை என ஆறுமுகசாமி ஆணையத்தில் முரண்பட்ட வாக்குமூலம். திடக்கழிவு மேலாண்மையை சீர்படுத்த ஒன்றிய அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் என்ன? மக்களவையில் திமுக குழு தலைவர் டி ஆர் பாலு கேள்வி. ஒன்றிய அரசை கண்டித்து வரும் 28 மற்றும் 29 தேதிகளில் அகில இந்திய வேலை நிறுத்தம். அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சம்மேளனம் ஆதரவு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கும் அரசு ஊதியம் வழங்க வேண்டும். நாடாளுமன்றத்தில் கலாநிதி வீராசாமி எம்பி கோரிக்கை. தமிழ்நாட்டில் ஒருநாள் கொரோனா பாதிப்பு 50 கீழ் சரிவு. கடந்த 24 மணி நேரத்தில் உயிரிழப்பு இல்லை. இலங்கையின் பொருளாதார நெருக்கடியால் படகில் தனுஷ்கோடி வந்து சேர்ந்த குழந்தைகள் உள்ளிட்ட 6 பேர் கடலோர காவல் படையினர் மூலம் மீட்பு. நாட்டின் இறையாண்மைக்கு நேரடி அச்சுறுத்தல் ஏற்பட்டால் மட்டுமே அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும். ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை தொடர்ந்து பயன்படுத்தும் எனவும் ரஷ்யா அறிவிப்பு. இன்று கூடுகின்றது ஐநா பொதுச்சபையின் அவசர கால சிறப்பு அமர்வு. உக்ரைன் விவகாரம் தொடர்பாக ஆலோசனை நடத்த முடிவு. சீன விமான நிலையத்தில் விபத்தில் 132 பயணிகளும் உயிரிழந்ததாக அறிவிப்பு. கருப்பு பெட்டியை மீட்பதில் சிக்கல். தமிழ்நாட்டில் வெப்பத்தின் தாக்கம் மேலும் அதிகரிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பேட்மிண்டன் தரவரிசை பட்டியல் வெளியீடு. டாப் 10 பட்டியலில் முதல் முறையாக இடம் பிடித்த இந்திய வீரர் லக்ஷயா சென்.